வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஜாவாவில் பார்க்க போகிறோம். அதை பற்றின அறிமுக வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எந்த பேக்கேஜில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் இருக்குது. இந்த ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் இருக்கிறது, ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் ஜாவாவோட ரிலீஸ்லேருந்து இது இல்லை. அதாவது ஜாவா 1 ஸ்டாண்டர்ட் எடிஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாவா 1 எஸ்சி, அதிலிருந்து இது இல்லை. ஜாவா 1.2 ரிலீஸ்லேருந்து தான் வந்து கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் நமக்கு இருக்குது. அப்போ கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏன் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அரேயில் உள்ள ட்ராபேக் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இதில் வந்தாங்க. அரேயில் உள்ள ட்ராபேக்லாம் நமக்கு தெரியும், அரே வந்து கண்டினியூஸ் மெமரி ஒரு ட்ராபேக், இன்னொன்று அரேயில் வந்து ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக், அன்யூஸ்டு மெமரி அரேஸில் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக். இந்த ரெண்டு ட்ராபேக்கையும் ஓவர் கம் பண்ணுறது. இன்னொன்று அரேஸ் அப்படிங்கிறது ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ், ஒரு இன்டீஜர் அரேனா இன்டீஜரை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஃப்ளோட் அரேனா ஃப்ளோட்டை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும், இப்படி கொண்டு வந்தாங்க. அதை தான் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணி கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் கொண்டு வந்தாங்க. அதோட அட்வான்டேஜஸ் தான் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நமக்கு தெரியும் அரேஸுங்கிறதுல ஸ்டாட்டிக் மெமரி, அதாவது கண்டினியூஸ் மெமரி அப்படிங்கிறதுனால, கண்டினியூஸ் மெமரி ஒன்று, ஃபிக்ஸ்டு மெமரிங்கிறது ஒன்று. அந்த ஃபிக்ஸ்டு மெமரியை உடச்சி டைனமிக் அரேஸ் கொண்டு வந்தாங்க, கண்டினியூஸ் மெமரிங்கிறத உடச்சி லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னொன்று ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க, ட்ரீஸ் செட் இதெல்லாம் கொண்டு வந்து எஃபிஷியன்சியை கலெக்ஷன்ஸில் அதிகமாக கொண்டு வந்தாங்க. அடுத்து முக்கியமான அப்டேட், அல்காரிதம்ஸ், நிறைய அல்காரிதம்ஸை கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸில் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வந்தாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் கலெக்ஷன்ஸ்னே ஒரு கிளாஸ் வச்சுருந்தாங்க. அந்த கிளாஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸாக வச்சாங்க. அப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸாக வைக்கிறது மூலமாக இந்த மெத்தடை கலெக்ஷன்ஸில் இருக்கிற எல்லா கிளாஸஸ்லேயும், கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற எல்லா கிளாஸஸ்லேயும் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை ரீயூஸ் பண்ண முடியும். அது மூலமாக நிறைய அல்காரிதம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஐட்ரேட்டர்ஸ், இப்போ கலெக்ஷன்ஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு நமக்கு தெரியும். அப்போது இந்த ஆப்ஜெக்டை எப்படி போய் ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்து வேல்யூ எப்படி எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக ஐட்ரேட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த ஐட்ரேட்டர்ஸில் ஜாவா 8, இப்போ ஜாவா 11 வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம, ஜாவா 8 ஸ்பிளிட்ரேட்டர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து பேரலல் ஐட்ரேஷனை நமக்கு கொடுத்தது. இதை ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, C++ டெவலப்பர்ஸாக இருக்கோம் நம்ம அப்படின்னா, C++ ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி STL அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இணையாக கலெக்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, கலெக்ஷனுங்கிறது STLக்கு சமமான ஒன்று கிடையாது. ஏன்னா கலெக்ஷன்ஸில் அதை தாண்டி நிறைய விஷயம், ஜாவா JDK 5 அப்புறம்லாம் நிறைய ஃபாரிச் லூப்பெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய விஷயம் புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. கலெக்ஷன்ஸுங்கிறது ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக புரிஞ்சுக்கணுன்னா, C++ எதை கண்டெய்னர்னு சொல்கிறோமோ அதை இங்கே கலெக்ஷன்னு சொல்லலாம். C++ இருக்கிற STLோட கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கம்பேர் பண்ணலாம். இனி வர்ற அடுத்தடுத்த வீடியோஸில் கலெக்ஷன்ஸ் பற்றி பேசிக்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.